தேசிய ஊக்க எதிர்ப்பு மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது இதன் மூலம் சர்வதேச போட்டிகளில் பங்கேற்கும் இந்திய விளையாட்டு வீரர் வீராங்கனைகளின் நேர்மையின் தரத்தை இந்த மசோதா உறுதி செய்யும் தேசிய ஊக்கமருந்து எதிர்ப்பு மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாநிலங்களவையில் அறிமுகம் செய்யப்பட்டது விளையாட்டு வீரர்கள் அவர்களுக்கு ஆதரவளிக்கும் பணியாளர்கள் ஊக்கமருந்து எடுத்துக் கொள்வதை இந்த மசோதா தடுக்கும் ஊக்க சோதனையை மேற்கொள்ளும் தேசிய ஊக்க மருந்து முகமையை சட்டப்பூர்வமாக அமைப்பாக மாற்றி அதற்கு தலைமை இயக்குநர் ஒருவரை மத்திய அரசு நியமிக்க இந்த மசோதா வகை செய்யும் இந்த மசோதாவை தாக்கல் செய்து பேசிய மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் விளையாட்டு வீரர்களின் நலனை பாதுகாப்பதை இந்த மசோதா நோக்கமாக கொண்டுள்ளது என்றார் ஊக்கமருந்து குறித்த விளையாட்டு வீரர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த இது வழிவகை செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார் விளையாட்டு வீரர்கள் ஊக்கமருந்து எடுத்துக் கொண்டது கண்டுபிடிக்கப்பட்டால் போட்டிகளில் பதக்கங்களை வெல்லும் வாய்ப்பு பாதிக்கப்படும் என்று கூறிய அவர் நாட்டில் தற்போது விளையாட்டு குறித்த விழிப்புணர்வு அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்தார் ना केवल उसकी भागीदारी खत्म हो जाती है बल्कि साथ ही साथ हमारे एक मेडल जीतने की संख्या भी उस दृष्टि से कम हो जाती है तो इसके बारे में जागरूकता भी बढ़े टेस्टिंग भी हो सुविधाएं भी बढ़े तो खेल और खिलाड़ियों के हित में आज इस बिल को लाया गया है मैं आशा करता हूं इस पर सकारात्मक चर्चा होगी